ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது அன்னாசி பழத்தின் நன்மைகள். அன்னாசி பழம் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து ஆகியவை இதில் அதிகமாகவே இடம்பெற்றுள்ளன. சரி, இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றதை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாசி பழம் கண், காது, தொண்டை சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணமாக்கும். தலைவலி, மூளைக்கோளாறு, நினைவாற்றல் குறைவு முதலானவற்றை குணப்படுத்தும். அன்னாசி பழம் இரத்தத்தை உற்பத்தி செய்யும். உடல் வலுவாகவும் பித்தம், களைப்பு, சோர்வு, தாகம் முதலியவற்றை அகற்றும். கருவுற்ற தாய்மார்களுக்கு ஆரம்ப நிலையில் அன்னாசி பழம் கருவை கலைக்கும். வளர்ந்த முற்றிய கருவுக்கு துணை செய்து குழந்தை சக்தியுடன் பிறக்க உதவும். அன்னாசி பழம் உத்திர கோளாறுகளை செரிமான கோளாறுகளையும் நீக்கும். அன்னாசி பழம் சாற்றை தோல் வியாதிகளுக்கு மேலே தடவலாம். கால் அணிகளையும் குஷ்டையும் நீக்கும். பழுக்காத அன்னாசி பழம் வயிற்றுக்கு கெடுதல் செய்யும். செரிமான குறைவு ஏற்படுத்தும். இந்த அன்னாசி பழத்தை சூடு தரும் பழம் என்று சொல்வது உண்டு, ஆனால் உண்மையில் இது குளிர்ச்சி நிறைந்த பழமாகும். கோடை நாட்களில் இந்த குளிர்ச்சி தருவதோடு பலவிதமான நோய்களையும் குணப்படுத்துகிறது. மலக்கிருமிகளின் அளிக்கும் சக்தி இப்பழத்துக்கு உண்டு. அன்னாசி பழம் இரத்த சுத்தத்தை செய்யும் பழங்களில் ஒன்று. மேலும் இரத்த விருத்திக்கும் இந்த பழம் தூண்டிவிடுகிறது. வயிற்றுக்கடுப்பை குணப்படுத்தும் இந்த பழம் நல்ல மருந்தாக செயலாற்றுகிறது. ஜீரண சக்தியை உண்டாக்கி நல்ல பலனை அளிக்கிறது. இரத்த சோகை, மஞ்சக்காமலை, வயிற்று குமட்டல் போன்றவற்றையும் இந்த பழம் குணப்படுத்துகிறது. இருதய பலவீனம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை உட்கொள்ள வேண்டும். நினைவாற்றல் இல்லாதவர்கள் தொடர்ந்து இப்பழத்தை உண்டு வர வேண்டும். மூளைக்குளாறு உள்ளவர்கள் இது நல்ல மருந்தாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் உட்கொள்ள வேண்டும். தாகத்தை தணிக்கும் குணம் இந்த அன்னாசி பழத்துக்கு உண்டு. குடல் புழுக்களை வெளியேற்ற இதைவிடவும் சிறந்த பழம் வேறெதுவும் இல்லை. பழத்தின் மேல் தோலை பக்கமாக வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு மதியில் உள்ள வெள்ளை சிறு துண்டு பகுதியை அப்புறப்படுத்தி துண்டுகளாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் இரவு நேரத்தில் வைத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தூவிவிட வேண்டும். காலையில் பார்த்தால் பழத்தில் சாறு சர்க்கரையும் சத்து கலந்து காணப்படும். சர்க்கரை கலந்த அந்த நீரையும் 1-2 துண்டுகளையும் தின்று வந்தால் குடல் புழுக்களை மறுநாள் காலையில் வெளியேற்றிவிட முடியும். சிறுவர்கள் குடல் புழு தொல்லையால் பெரிதும் அவதிப்படுகிறார்கள். சர்க்கரையை நீர் கலந்து அன்னாசி பழ துண்டுகளை குழந்தைகள் விரும்பி உட்கொள்வதால் இம்முறை மூலம் குடல் புழுக்கள் வெளியேற்றிவிடலாம். பித்த கோளாறுகளை போக்கவும் அன்னாசி பழம் பெரும் பங்கு வகிக்கிறது. இருதய கோளாறுகளை போக்க
நாள்தோறும் 100 கிராம் அளவிலான அன்னாசிப்பழத்தை உட்கொள்ள வேண்டும். இப்பழத்தை துண்டுகளாக வெட்டி தேனில் சேர்த்து ஒரு மண்டலம் உண்டால் தேகத்தில் புதிய பொலிவு ஏற்படும். புத்திரவு பையில் உள்ள கற்களை அகற்றவும் இப்பழத்து சாறை நல்ல மருந்தாக காணப்படுகிறது. தொண்டை புண்களை குணப்படுத்த இப்பழம் சிறந்த மருந்தாக விளங்குகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.